Hello friends, welcome to Nammarani Kitchen. இன்னைக்கு நம்ம எக் பஜ்ஜி எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோர்க் அப்படி இல்லைனா பிஸ்கட் இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், கத்தியில் அது மாதிரி பார்த்து பார்த்து. இங்கே பாருங்கள், எல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு படுறதுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கத்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆம்லெட் மாதிரி ஊற்றி அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பஜ்ஜி மாவில் சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை நல்லா விஸ்கில் ஃபோர்க்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவையில் நம்ம ஆம்லேட் ஊற்றி எடுத்துடலாம். நான் வந்து ஒரே பேட்சாக பெருசாக ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேட்சாக ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் இருந்தால் மஞ்சள் கடுவும் அந்த பெப்பர் தூளும் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் கோத்தாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக விடுங்க. இப்போது இங்கே கீழே வெந்த பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது இதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ ஒரு கலரில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ண ஆம்லேட்டை இதில் போட்டு டிப் பண்ணி இப்போ எண்ணெயெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம எக் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம அறிந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.